சரி மாமா, ஃபீல் பண்ணாத, அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல. ரேணு, எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி சித்தி. இப்போ எதுக்கு நான் உனக்கு? சரி ஃபோன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா போ. ரேணு சொன்னது போல பேரு கத்து மாதிரிதானா, அதனாலயோ என்னமோ தெரியல சந்திரா என் வாழ்க்கையில் வந்தான். என்ன மேடம், மூஞ்சில் சந்தோஷமே இல்லை? இன்னொரு ரவுண்டு போகலாமா? சொன்னா தானே தெரியும் சந்திரா. உங்ககிட்ட சொன்னதே இல்லையா? ஆமாவா? முன்னெல்லாம் சந்தேகப்பட்டு மட்டும்தான் அடிப்பார், ஆனால் இன்னைக்கு காலையில் என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சார். அப்ப கஸ்தூரி மட்டும் வரலன்னா நான் செத்துருப்பேன். இப்ப என்ன, என்னை பார்க்க வராத? இதோட என்ன மறந்துடும் சொல்ல போற அதானே? நீயும் ஏண்டா அவரை மாதிரி புரிஞ்சுக்காம பண்ற? உன்னை விட்டா வேற யார் இருக்கா? சரி இப்ப நீ சொல்லு என்ன பண்ணலாம். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட பெரிய பொண்ணு அவன் மூச்சு காத்து உங்கள் மேலே பட்ட அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை சொன்ன. இதுக்காக என்ன வேணா பண்ணதும் அதான் நானும் பண்ணேன்.
எடுத்து பேசுறி. சொல்லுங்க சித்தி. இத்தோட அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது காலம் தன்னோட நார்த்தர்லேயே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஆ, இது என்ன புது கதை? சொல்கிறேன். சொல்லு. குருவுக்கு ஆல்ரெடி என்னை பிடிக்காது. இப்போது மாமா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்ருக்கான். இதில் திடீர்னு இந்த உயில் பிரச்சனை வேறு. அண்ணன் பவர் ஆஃப் அட்டானின்னு என்னையும் மாமாவையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மாமாவும் இல்லை, நான் மட்டும்தான். குரு இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த சொத்து கிடச்சா அவனை விட சந்தோஷமான ஆள் இங்கே வேற யாரும் இல்லை. கவலைப்படாத, அவனுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தைரியம் தேவையில்லை, பயப்படாமல் இருந்தால் போதும். ஓ, முந்திக்கணும்னு சொல்கிறியா? ஆமாம். முடியாதுடி, அப்படி தான் வாழணும்னு அவசியம் இல்லை. பேசிட்டு அப்போ என்னையும் ரேணுவையும் விட உனக்கு உங்கள் அண்ணன் தான் முக்கியம். அப்படி இல்லை செல்லம், ஆனால் அது என் அண்ணன். உன் இடத்துல குரு இருந்தா யோசிக்கவே மாட்டான், தெரியுமா? நான் எனக்காகவா கேட்குறேன், உனக்கும் ரேணுக்கும் தான் சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்குள்ள நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். நீ என்ன நினச்சாலும் சரி. என்னதான் கட்டின பொண்டாட்டி மாமான்னு கூப்பிட்டாலும் அவ கூப்பிடுற அந்த வார்த்தை என்ன அதை மறுபடியும் செய்ய சொல்லுச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன் திருப்பிப்படி தான் நடக்கிறான். ஒன்று வேணான்னா அது வேணும், ஒன்று வேணும்னா அது வேணாம். இப்போ குரு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் வேணா வேணான்னு சொல்லி அதை செய்ய வைக்க போகிறேன். அண்ணே, அதை மட்டும் சொல்லிடாத. அதுதான் அதுக்குன்னு அத்தைய கொள்ளான்னு சொல்வியா? எப்படி கிடைச்சது? இதை பண்ணியே ஆகணுமா? இங்கே எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, அதுக்குன்னு எல்லாம் கொலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோடு, அதைத்தான் நான் வாழ்க்கையே மாறிடும். குரு அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த ஸ்லீப்பை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்தணும். வண்டி ₹2 சில்லற வேணும். நான் இந்த $2 இப்போ நான் எடுத்துக்கோண்ணா. இருடி நாளைக்கு. நாளைக்கு குரு சொன்ன 11வது நாள். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்.
குரு 4:30 அத்தை வீட்டுக்கு வரும்போது நான் 5 அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் எப்பவும் வீட்டு சவியை கதவு மேலே தான் வச்சுருப்பான். அப்போ ஈஸியாக திறந்து உள்ளே போயிடுவேன். குருவை கவனிச்சா அவன் எப்பவுமே குடிக்கும் போது பெப்பர் தூக்கலை ஒரு ஆம்லெட் சாப்பிடுவான். இப்போ நான் வாங்கி வச்சுருக்க அந்த பிளாக் கலர் ஸ்லீப்பை அவன் பெப்பரில் கலந்துருவேன். எப்படியும் அத்தை செத்துடுவாங்கன்னு நினச்சி அவன் சந்தோஷத்தில் குடிப்பான். அப்போ சாப்பிடுவான், அதுக்கப்புறம் சாவான். என்னடா அப்போ முடியாது முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இப்படி ஒரு பிளான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில் காமம் பணம் 2 கிடைச்சா அவன் கடவுளாகிறான். ஆனால் அந்த 2 கிடைக்கிறதுக்கு நீங்கள் சாத்தானாக இருந்தாகணும். ஆமாம், இப்போ நான் சாத்தான். மாமா, என்னடி இன்னொரு ரவுண்ட் போலாமா? சந்திரா எப்படி போவாளோ அதே மாதிரி அவனும் போவான்.